வணக்கம், ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நான் மைசூர் பாக் பண்ண போகிறேன், ரொம்ப ஈஸி மெத்தடில். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அரைக்கப் அளவு மட்டும் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், கடலை மாவை விட அதிகமாக சர்க்கரை. நெய் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி இன்னொரு ரெண்டு கப்பு நெய் வேணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல இந்த கடலை மாவு வந்து நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவை நல்லா வறுத்துட்டா அது நல்லா இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது கடலை மாவு நல்லா சளிச்சுட்டுங்க, நீங்கள் கட்டி விடும். நான் வந்து நல்லா சளிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்தாச்சு, நல்லா இதை வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மாவை வந்து வறுத்து எடுத்துட்டோம். இப்போ சர்க்கரையை பாகு வச்சிடலாம். இந்த மாதிரி அரை கப் தண்ணியை ஊற்றிடலாம். பாருங்க, ஜீரா வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம ஜீரா வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சா வந்து ரொம்ப முருகிடும், அதனால இது கொஞ்சம் ஆகட்டும். நம்ம நெய்யை வந்து நல்லா காய்ச்சிட்டு இந்த கடலை மாவில் வந்து நல்லா போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க, நம்ம காய்ச்சி வச்ச நெய்லேயே வந்து இந்த கடலை மாவை நல்லா இப்படி கலந்தாச்சு. இப்போ கம்பிப்பாக தான் வந்த உடனே அதை பாகையில் எடுத்து இதை ஊட்டிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி பதம் வந்தால் போதும், இந்த போட்டுடலாம் நம்ம. பாருங்க, இப்படியே நின்று நம்ம இது பண்ணாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா சுருள வர வர நம்ம பண்ணிட்டே கிளறிட்டே இருக்கணும். அந்த பக்கம் போயிடக்கூடாது, நல்ல கெட்டியான பாத்திரமா வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்தா போதும், ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம வந்து இது கொட்டி வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கப்பில் ஃபுல்லாக நெய் நம்ம தடவி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், முருகிடும். நம்ம எடுத்து இது மாற்றிக்கலாம். இது எடுத்து மாற்றிடலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் மேலே நிற்கிது. நம்ம இதை லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறுனப்ப நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் நம்ம எடுத்து கொட்டிட்டோம். இந்த மாதிரி இப்படி இருக்கணும். கெட்டியான பாத்திரம் எதில் செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து கெட்டியாக செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காது, நல்ல பதமாக வரும். இப்போ நான் பாருங்க, க்ளீனாக இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.